ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ராயல் சமையல். இன்றைக்கி சூப்பரான ஒரு மாங்காய் பச்சடி செய்யலாம். இது நல்ல புளிப்பான மாங்காய் பச்சடிங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாங்காய் எடுத்துருக்கேன். இது நல்ல புளிப்பான மாங்காய். இதை வந்து நான் வந்து ஸ்லைஸ் பண்ண மாதிரி, அதாவது செதுக்கி விட்ட மாதிரி இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா செதுக்கி விட்ட மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வைக்கும்போது சீக்கிரமாக அது வேகும். ஸோ அதில் இருக்கிற நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த மாங்காயில் ஏறி ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி ஃபுல் மாங்காயும் செதுக்கி வச்சுக்கிறேன். ஒரு வெங்காயம் ஒரு இன்ச்சு மாதிரி இஞ்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா பட்டு போல் அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போது எந்த வெசலில் செய்ய போகிறோமோ அந்த வெசலில் ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன். கருவேப்பில ஒரு கொத்து போட்டுக்கிறேன். ஐ மீன் ஒரு 2 பீஸ், ஏன்னா கருவேப்பில நிறையா கிடைக்கல, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் கருவேப்பு போட்டுக்கிறேன். இதை அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து இப்போ வந்து அந்த எண்ணெயோடு சேர்த்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விடலாம். அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ண போகிற மசாலா வகைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நிறையா மசாலாலாம் தேவைப்படாது. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகாய்த்தூள், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் போட்டிருக்கேன். ஏன்னா நான் கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 பிஞ்ச் மாதிரி பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு. இது எவ்வளோ மாங்காய் எடுத்து எவ்வளோ பண்ணுறீங்களோ அதுக்கு தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த எண்ணெயில் வந்து லைட்டாக நம்ம வதக்கி விடலாம். வதக்கி விட்டுட்டு அரைச்ச அந்த மிக்சி ஜாரில் உள்ள தண்ணியை நான் வாஷ் பண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் நான். ஸோ நம்ம இதை வந்து அரைச்சி போடும்போது அதில் இருக்கிற இஞ்சியும் வெங்காயமும் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாங்காவுக்கு நல்லா கொதித்து உங்களுக்கு வத்தும்போது உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அதை தண்ணி தேவைக்கேற்ப நம்ம ஊற்றினதுக்கப்புறமா இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுறேன். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது கொதித்ததுக்கப்புறமா மாங்காய் போடலாம். ஏன்னா கொதிக்கிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அதோட பச்சை வாசனை, அந்த மல்லி வாசனைலாம் ஒரு மாதிரி மாங்காயில் ஏறி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்கும். அதனால் இதை நல்லா கொதித்ததுக்கப்புறமா நான் மாங்காவை போட்டு இது முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு அடிக்கடி நம்ம வந்து இதை மாதிரி திருப்பி விட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து மாங்காய் வந்து ஒரு சீராக வேகும் எல்லா இடத்துலையும். இப்போ மறுபடியும் நான் மூடி வச்சிடுறேன். இதை அடிக்கடி திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்து ஒரு 5 நிமிஷம் கழித்து எனக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எனக்கு வந்து ஒரு தொக்கு மாதிரி கிடச்சிச்சு. அருமையான மாங்காய் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து புளி வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் புளி எதுவுமே நான் ஊற்றலை. உங்களுக்கு வந்து புளி குறைச்சலாக இருந்துச்சுன்னா புளி ஊற்றி ஒரு கொதி விட்டு நீங்கள் இறக்குங்க. ரொம்ப அருமையான மாங்காய் பச்சடி வந்து ரெடி ஆகிடும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இன்னொரு ஒரு செக்மெண்ட்டில் பார்க்கலாம். பாய்.